வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசோக் பிளாக்ஸ். இப்போ வந்து கொரோனா டைம், ஸோ ரொம்ப வெளியில் போக முடியாது, அதனால் விலாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து தான். பாருங்கள், நாயும் உட்காந்துருக்கேன் கிச்சனில். ஸோ குக்கிங் விலாக்ஸு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டயட்டிங் ஐட்டம் அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடணும், என்ன ஐட்டம் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி டயபெட்டிஸ் இருந்தால் சுகர் கண்ட்ரோல்லையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. மில்லட் பொங்கல், ஸோ மில்லட்டில் பண்ணுறது சிறு தானியம். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ வந்து லாக்டவுன் இல்லைன்னா கூட எல்லோரும் வந்து ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, வெளியே போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க, ஏன்னா இந்த கொரோனாவில் மாட்டக்கூடாது நம்ம. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சேஃபாக இருக்கிறது தான் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு கப் சிறுதானியம் சாமை அப்படின்றத எடுத்துருப்பாங்க, அதை வந்து குக்கரில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாமையோட கூடவே வந்து இன்னொரு சிறுதானியமும், அதாவது குதிரை வாலி அப்படின்னு அதையும் கலந்துக்கிறோம். ஏன்னா ரெண்டு சிறுதானியம் எடுத்தோம் இன்றைக்கி, ரெண்டு மில்லட்டு இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதாவது மூங்கு தால், பயத்தம்பருப்பு எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பொங்கலுக்கு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு, ரைஸு பயத்தம்பருப்பு. ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நாங்கள் வந்து பொங்கல் ரைஸுக்கு பதிலாக சிறுதானியம், ரெண்டு சிறுதானியம் சாமை அண்டு குதிரைவாளி, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு ஒரு முக்கா கப்பு, இது ரெண்டும் எடுத்துருக்கோம். எடுத்துன்னு இதில் தான் பொங்கல் பண்ண போகிறாங்க. நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் உள்ள டஸ்ட்டு அதெல்லாம் போயிடும். ஏன்னா என்னதாக இருந்தாலும் சிறுதானியம் பயத்தம்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும். ஸோ நல்லா ஒன்று ரெண்டு வாஷ் தரவாக பண்ணிவிட்டு அந்த வாட்டரை கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கப்பு சிறுதானியம் ஒரு கப் பயத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு கப்பு ரெண்டும் சேர்ந்து, ஸோ 1:3 அந்த ரேஷியோவில் வாட்டர், ரெண்டு கப்புக்கு 1:3னா 6 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் போட்டு குக்கரில் போட்டுட்டு நம்ம ரைஸ் வேக வைக்கிற மாதிரியே தான், அது மாதிரி வேக வைக்கணும். சால்ட்டு வந்து இப்பயே வேணும்னு கூட சேர்த்துடலாம், ஏன்னா அப்படி சேர்த்தீங்கன்னா நல்லா வெந்துவிடும் சால்ட்டு சேர்த்து. அப்படி இல்லைன்னா ரைஸு தாலை, அதாவது சமை ரைஸும் குதிரைவாளி ரைஸையும் தாலையும் சேர்த்து வேக வச்சுட்டு பொங்கல் கலரும் போது அப்போ கூட சால்ட் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்பயே சால்ட்டு சேர்த்துட்டோம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம வந்து வேக வைக்க வேண்டியது தான். இதை ஒரு 10-12 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக வெந்துடுவோங்க. இதை இப்போ குக்கருக்கு மூடி போட்டு இப்போ இதை வேக வைக்கணும் நம்ம. உங்களுக்கு மற்ற தேவையான ஐட்டம்லாம் வந்து மிளகு ஜீரா, அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை 3 கப்பில் அது இருக்குது. மிளகு ஜீராவை பொடி பண்ணிக்கணும் கொஞ்சம் லைட்டாக, ஒன்றும் அரையுமா. அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. கருவேப்பிலை அப்படியே போடுறதுனாலும் போடலாம் நீங்கள், இல்லாட்டா பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பாதி பேர் கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அதையும் பண்ணி ரெடி ஆகிக்கலாம். பக்கத்தில் குக்கர் வெந்துன்னு இருக்கு, இப்போ அது வெந்துன்னு இருக்கு. நம்ம வந்து மிளகு ஜீராவை லைட்டாக பொடி பண்ணிக்கிறோம். பொடி பண்ணிட்டு இஞ்சியும் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி குக்கர் இந்த நேரத்தில் குக்கரில் சாமான் அந்த சமை ரைஸும் பருப்பும் வெந்துன்ருக்கு, வெந்த உடனே இது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் கலர வேண்டியது தான். கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறோம் பாருங்கள், முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது தேவை வந்து நெய்யும் தேவைப்படும், கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு கலர்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஜீராவை உங்களுக்கு ஒரேடியாக பவுடர் பண்ணிடாதீங்க, ஒன்றும் அரையுமாக உடச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரேடியாக பவுடர் பண்ணிட்டால் நல்லா இருக்காது. இத்தனை நேரம் குக்கர் வந்திருக்கோம், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணுறோம். ஆ, நீங்கள் 1:3க்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி இறுகலாக வரும்,
கொஞ்சம் 1:3 கரெக்டாக 6 கப் நம்ம கரெக்டாக போட்டுருந்தோம்னா லூஸாக வந்திருக்கோம். பரவாயில்ல, இப்போ நம்ம எடுத்து ஒரு கடாயில் போட்டு தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ கடாயில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் குத்திட்டு நம்ம இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டு ஒரு லேசாக ஒரு வதக்கு இஞ்சி, இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் பாருங்கள். இஞ்சியில் இஞ்சி போட்டோம். இஞ்சிக்கு அடுத்தது ஒன்றுனா சேர்க்க வேண்டியது தான். லைட்டாக இஞ்சியை கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்த ஐட்டத்தை நம்ம சேர்க்கணும். அடுத்தது என்னத்தை சேர்க்குறோம்? இஞ்சி ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்தது மிளகு ஜீரா பொடி மிளகையும் போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்குறோம். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கங்க. குக்கிங் வந்து ஒரு கலை தான். ஸோ இது இவ்வளோ தான் எக்ஸாக்டாக ஸ்பூன் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கலாம். சிம்பிள் செல்ஃப் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. ஏன்னா மில்லட்டில் பண்ணுறது வெயிட் ஏறாது, அதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அதுதானே முக்கியம் நமக்கு. வெயிட் ஏறக்கூடாது, சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இது ரெண்டும் இருந்தால் ஆனால் அளவாக சாப்பிடணும். நம்ம அளவாக சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதாகிடுது. அடுத்தது இப்போ வந்து நம்ம குக்கரில் வெந்த அதையும் வந்து கடாயில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி, மிளகு ஜீரா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு வதக்கினதோடு சேர்த்து நெய்யில் வதக்கினது இதையும் சேர்த்தாச்சு. இது நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் இருகலாக இருந்ததுனால லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிங் இன்னும் கொஞ்சம் இன்னும் லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சில பேருக்கு டைட்டாக பிடிக்கும் பொங்கல், ஒரு சில பேருக்கு ரொம்ப லூஸாக பிடிக்கும். ஸோ உங்கள் பதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டரை சேர்த்துக்கங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி, ஓவராக கொதிக்க வேணும், ஏன்னா எல்லாம் வந்திருக்கு வதக்கியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கலை தான். நம்ம ரொம்ப போட்டு ஒரேடியாக இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைப்போம். ஒரு 2-3 மினிட்ஸ் அதுக்குள்ளே சரியாக போயிடும். பொங்கல் ரெடி ஆகிடும். நமக்கு லைட்டாக ஒரு வதக்க கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் அதில். பிகாஸ் சரவணம் திங்கி கிடைக்கும். இந்த ஹோட்டல்லாம் போனீங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றுவோம் தாராளமாக. ஏன்னா அவன் போடுற ரேட்டுக்கு நெய் அள்ளி ஊற்றலாம். லைட்டாக ஒரு கலரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. எப்போதுமே கடாயில் உள்ள வந்து அந்த டஃப்லான் கோட்டிங்லாம் போகாமல் இருக்கும். மரக்கடாய் வச்சுக்கோங்க, மர கரண்டி. உங்கள் தயாராகி வருது. பிளேட்டில் எடுக்கணும் பரவாயில்ல. ஸோ பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு பொங்கல். முதலே சட்னி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டே சட்னி பண்ணி வச்சுருந்ததுனால சட்னியும் சர்வ் பண்ணியாச்சு. இது மில்லட்டில் பண்ண பொங்கல் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு. அதனால் அளவாகவும் சாப்பிடுங்க. அளவாகவும் சாப்பிட்டோம்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்போதுமே குக்கிங்கில் வந்து டேஸ்ட் தான் ப்ரூஃப். சூப்பராக இருக்குங்க. ஆஹா, அருமையாக இருக்கு. உங்களால் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பொங்கல் ரைஸ் ஒயிட் ரைஸில் பண்ணதுக்கும் மில்லட்டில் பண்ணதுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் பண்ணி பாருங்கள். அசோக் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த பொங்கல் கொரோனா டைமில் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க, வீட்டிலே சாப்பிடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. அது வரைக்கும் பை ஃப்ரம் அசோக் குமார் ஃப்ரம் அசோக் வ்ளாக்ஸ்.